இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. ரீசெண்டாக நம்மளோட தமிழ் சேனலில் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு பிசி பில்டு வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிசி பில்டை நாங்கள் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் மற்றும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில், அதுபோக அந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக்பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் டெக் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிசி பில்லில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பிசி பில்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காம்போனெட் வந்து கேபினெட் தான். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணது ஆன்டெக்கோட GX900 அப்படின்ற இந்த மாடல் கேபினெட் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கேபினெட் பார்த்தோம்னா ஆர்மி கேஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஆர்மி மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து இந்த கேபினெட் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேல் பக்கத்தில் பார்த்தோம்னா இதில் 4 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருந்தாங்க, 2 2.0 யூஎஸ்பி போர்ட், 2 3.0 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருந்தாங்க, பவர் ஆன் பட்டன், ரீஸ்டார்ட் பட்டன், அதுபோக இயர்ஃபோன், மைக், இதற்கான போர்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கேபினெட்டுக்கு மேலேயே வந்து எக்ஸ்ட்ரா 2 ஃபேன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிபியூ வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேன் ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து குறையுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டனும் வந்து மேலவே கொடுத்துருந்தாங்க. இந்த கேபினெட் பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மிலிட்ரி ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பல்கியாக கொஞ்சம் பெரிய கேபினெட் தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ இதோட விலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக இனிமேல் பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்டான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக தேவைப்படுறது மதர் போர்டு தான். ஸோ இந்த மதர் போர்ட் பார்த்தோம்னா ஜிகாபைட்டோட Z370M D3H அப்படின்ற மாடல் மதர் போர்டு தான் இந்த கேபினெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாடல் மதர் போர்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் i7 வரையும் வந்து இந்த மதர் போர்டில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா i5 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராசரை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப DDR4 RAM வரையும் நம்மளுக்கு இதில் சப்போர்ட் பண்ணுது, RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுபோக 5 ஸ்மார்ட் ஃபேன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுபோக இதோட ஸ்பீட் பார்த்தோம்னா 2.8 GHz வந்து இது கொடுத்துருக்காங்க, 6 கோர் கொண்ட மதர் போர்டு வந்து இது. இதோட விலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மதர் போர்ட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸர் தான். இன்டெல் i5 8th generation 8400 அப்படின்ற மாடல் ப்ராசஸர் தான் வந்து இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே ப்ராசஸர் தான் ஒரு சிபியூக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு தேவை என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸர் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு கேமிங் இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஹை எண்டான ப்ராசஸர் வாங்கணும், இல்லை ஒரு நார்மலான ஒர்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நார்மலான i3 அப்படின்ற மாதிரி ப்ராசஸர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் கேமிங் தான். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து i5 வாங்கியிருக்கோம். இல்லை i7 அப்கிரேட் பண்ணுனாலும் இந்த மதர் போர்டில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த i5 8th generation 8400 அப்படின்ற இந்த மாடல் ப்ராசஸர் பார்த்தோம்னா கேஷ் மெமரி ரொம்பவும் கம்மியாக இருக்கும், ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட கேஷ் மெமரி பார்த்தோம்னா 9 MBPS தான். ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வந்து சிபியூ ஒர்க் ஆகும். இந்த இன்டெல் கோர் i5 8th generation 8400 அப்படின்ற இந்த மாடல் ப்ராசஸோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அமேசானில் சேல் ஆகுது. ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில் மற்றும் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுபோக இப்போ வந்து மதர் போர்ட் பார்த்தாச்சு, ப்ராசஸர் பார்த்தாச்சு, முக்கியமானது வீடியோ எடிட்டிங் மற்றும் கேமிங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ இந்த மதர் போர்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஜொட்டாக்கோட Z4 GTX 1050 Ti அப்படின்ற 4GB DDR5 கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணி ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் இருக்க, அதாவது 1080 pixels ஒரு 60 FPS வந்து கேம்ஸ் வந்து விளையாட முடியுது. அதுபோக ஒரு ஹையர் அண்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஒரு ஒர்த்தபிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் இருக்க இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப மொத்தம் இதில் 3 டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 3 மானிட்டர் வந்து நம்மளோட சிபியூவில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட விலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16000 ரூபாய்க்கு வந்து அமேசானில் சேல் ஆகுது. இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணாலும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்புறம் மதர் போர்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட் என்னென்னு பார்த்தோம்னா மெமரி தான். ஸோ மெமரியை பொறுத்தவரை ரேமில் ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கோர்சேரோட வெஞ்சன்ஸ் அப்படின்ற மாடல் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதில் 16 GB ரேம் DDR4 வந்து யூஸ் பண்ணோம். இதோட ஸ்பீட் பார்த்தோம்னா 3000 MHz. ஸோ இந்த ரேம் வந்து இப்போ மதர் போர்டில் இன்செர்ட் பண்ணிடலாம். இதோட விலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15000 ரூபாய். ஸோ ரேமுக்கு அப்புறம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரோம். ஸோ ரோமை பொறுத்தவரையும் நாங்கள் யூஸ் பண்ண ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா சீகேட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட 2 TB ஹார்ட் டிஸ்க் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு
நீங்கள் அதிகமாக வாங்கிக்கலாம், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்றப்பல நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் தவிர்த்து நாங்கள் வந்து ஒரு எஸ்எஸ்டியும் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம், ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. அந்த எஸ்எஸ்டி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட க்ரீன் சாட்டா அப்படின்ற மாடல் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஸோ இதோட ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 240 GB கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீட் பார்த்தோம்னா நம்மளுக்கு 545 MB வரையும் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பர் செகண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. எதுக்கு ஹார்ட் டிஸ்க்கு விட்டுட்டு இதையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஸ்எஸ்டியில் நம்ம ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஓஎஸ் ஆன் ஆகிற டைமாக இருக்கட்டும், இல்லை வீடியோ ப்ராசஸிங் ஆகிற டைமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து எஸ்எஸ்டி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் வந்து இன்னும் டிஃப்ரென்ஸ் புரியலை, இதற்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே ஐ பட்டனில் போய் ஓட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சீகேட்டோட இந்த 2 TB ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6500 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் டிஜிட்டலோட இந்த எஸ்எஸ்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு மதர் போர்டுக்கு தேவையான ப்ராசஸர், ரேம், கிராஃபிக்ஸ் கார்டு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஒரு சிபியூக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் இப்போதைக்கு ஓரளவு அடங்கிடுச்சு. ஆனால் இந்த சிபியூக்கு பவர் கொடுக்கறதுக்கு தேவையான எஸ்எம்பிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிபியூவில் நம்ம யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ் பார்த்தோம்னா கூலர் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு 500 W எஸ்எம்பிஎஸ் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தோம்னா ஓரளவு பவர் கன்சப்ஷன் எல்லாமே வந்து ஓரளவு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ சிபியூவில் இருக்க எல்லா ஐட்டங்களும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சிபியூக்குள்ளே இருக்க எல்லா காம்போனன்ஸ், அதாவது மதர் போர்ட், ப்ராசஸர், ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஸ்க்ரூ டைப் இல்லை கிளிப் டைப்பில் தான் வந்து இப்போ எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இல்லை இன்னும் டீட்டெயிலாக நான் நீங்கள் கிளிப் பண்ணுறது கூட நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கிளிப் பண்ணது, ஸோ இதை நான் செட் பண்ணது, அதற்கான எல்லா வீடியோவும் கூட நான் போஸ்ட் பண்ண தயாராக இருக்கேன். இப்போ வந்து சிபியூ ரெடி ஆயிடுச்சு. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மானிட்டர் தேவை. ஸோ அந்த மானிட்டர் பார்த்தோம்னா ஹச்பியோட 24 inches 24 ES அப்படின்ற மாடல் இந்த டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க இங்கே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரிவ்யூவில் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு பெசில்லெஸ், பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெசில்லெஸ் மாதிரி இருக்கும். கலர் அக்யூரசி எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட்டும் பார்த்தோம்னா அதிகபட்சமாக 60 GHz வரையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட சிபியூ மற்றும் மானிட்டர் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, பவர் சோர்ஸ் கொடுத்தாச்சு, ஆன் பண்ணலாம். நம்மளோட பிசி பில்ட் ரெடி ஆயிடுச்சு. இதோட பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்குறப்ப ஒரு i5 ப்ராசஸர், 16 GB ரேம், ஸோ ஒரு 240 GB எஸ்எஸ்டி இதெல்லாம் போட்டு ஒரு விண்டோஸ் 10 வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ப்ராசஸிங் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் மற்றும் கேமிங் தான். ஸோ ஒரு ஹையர் அண்ட் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், அதுபோக வந்து ஃபிலிமரா யூஸ் பண்ணுறேன், கேம்டேஷியா இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், ஆஃப்டர் எஃபெக்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஒரு ஹையர் அண்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த சிஸ்டமில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எந்தவித லாகுமே ஆகலை. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான கான்ஃபிகரேஷனில் இந்த சிஸ்டம் வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு நல்ல கேமிங் பிசி மற்றும் ஒரு ஹையர் அண்ட் வீடியோ எடிட்டிங் பிசி வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காம்போனன்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபிளான ஒரு பிசி பில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இதே காம்போனெண்ட்டில் நீங்கள் பிசி பில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வாங்குறதுக்கான எல்லா லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கி நீங்களும் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல பிசி வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபியூக்குள்ள மதர் போர்டு, ப்ராசஸர், ரேம், கிராஃபிக்ஸ் கார்டு இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய பிசி பில்ட் வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த பிசி பில்டோட மொத்த விலை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100,000 ரூபாய். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.